ஒரு சின்ன பிள்ளையால் வந்தால் விட்டுட்டு போக மனமராது அந்த அளவுக்கு இங்கே உள்ள விளையாட்டு சாமான்கள் இருக்கு. எண்ணெய் ரெண்டு வேலை இருக்குது, கிரைண்டர் ஐட்டங்கள் 2,750 ரூபா. சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறது அப்படியே இப்படியே கொண்டே கொடுக்கலாமே, கொண்டு கொடுக்குறாரு. 3வது மாடிக்கு வந்தீங்கள் என்றால் இந்த பொருட்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளை வச்சு விளையாடலாம். பெரிய மைதானத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் இந்த ரூமுக்குள்ளே இருக்குது. பெட்டியில் ஓடுற மோட்டர் சைக்கிள்கள் கார்கள் வந்து பாருங்க இவ்வளோ இருக்குது. அண்டு மேலே ஒரு படிக்கிற பிள்ளை இருக்கிற ஒரு படிக்கிற நல்ல ஒரு பொருள். இதுக்கெல்லாம் என்னன்னா தனித்தனியா விலையா? வணக்கம் ரவுளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் சுன்னாகம் சுன்னாகம் சந்தியிலிருந்து 100 மீட்டர் KKS ரோட்டில் வந்து HNV பேங்க் அட்டுகாமையில் இருக்கிற பைன் செலெக்ஷன் பின்னுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடை ஒன்றுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் உங்களோட வீட்டில் என்னென்னலாம் நீங்கள் பாவிக்கிறீங்களோ அவ்வளவு பொருட்களும் இந்த கடையில் இருக்குதான். இப்போ அந்த அண்ணா நிற்கிறார், போய் உள்ளுக்கு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க. முன்னுக்கு பார்க்கவே அப்படி அவ்வளோ எக்கச்சக்கமான பொருட்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சும்மா மிகவுமே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. உள்ளுக்க போய் அந்த அண்ணாவோட பாப்பா இங்கே பாருங்கள் இவ்வளோ இந்த தண்ணி பொதுகள்லாம் பாருங்கள், பெட்டிய பெரிய தண்ணி பொதுகள்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். பார்த்தா எதை ஒன்றுன்றே தெரியலையே, அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கடை. அண்ணா வந்து முன்னுக்கு நிற்கிறார். அண்ணாவோட இப்போ வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. அந்த பேர் சுதர்சன். அண்ணா வந்து இந்த கடை எவ்வளோ காலமாக வச்சுக்கிறீங்க? 18 வருஷமாக அண்ணா வந்து இந்த கடை வச்சுக்கிறார். அண்ணாந்த கடையில் வந்து முக்கியமாக வந்து தேவையானது இப்போ மக்களுக்கு வந்து ஒரு இடத்துல போனால் என்னென்னலாம் கிடைக்குமோ அப்படியான ஒரு கடை தான் அண்ணா வச்சுருக்கிறார். அண்ணா அந்த கடையில் வந்து நார்மலாக கேட்டுக்கொள்வோம். இதில் சொல்கிறதுக்கு இப்படி சொல்ல போனால் விடிஞ்சிடும் இவ்வளவு சாமானும். நார்மலாக கேட்போம் ஒரு வீட்டுக்கு தேவையாக என்னென்ன சாமான் முக்கியமான சாமான்கள் இருக்குண்டு. அண்ணா ஒரு வீட்டுக்கு எப்படியான சாமான கிடைக்கும் உங்கள் கடையில்? முன்னுக்கு வந்த சின்னாக்களுடைய டொய்ஸ் ஐட்டங்கள், சின்னாக்களுடைய ஸ்கூல் ஐட்டங்கள், ரிம்போத்தல் ஐட்டங்கள் கிடக்கு. 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணிக்கான எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே இதுலேயும் குடிக்கலாம். போனோம்னா இந்த பைப்பை எடுத்து இதுலேயும் குடிக்கலாம். உள்ளுக்க 3 போத்தல் கிடக்கு சின்ன சின்ன. இதுக்குள்ளையா? இதில் 3 போத்தல். ஓ, இதுக்குள்ளேயே 3 போத்தல் இருக்கான். இங்க பாருங்க 3 தண்ணி போத்தல் இருக்கு, 1 தண்ணி போத்தல் இருக்கு. இன்னும் ஒன்று இருக்கு. இதுக்குள்ள என்ன ஒன்று இருக்கா? இதுக்கெல்லாம் என்னன்னா தனித்தனியா விலையா? சேர்த்து தான் சின்ன தண்ணி போத்தல் 2,250 ரூபா. 3 பீஸும் சேர்த்து, 3 சேர்த்து 2,250 ரூபாயா? முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சின்ன பிள்ளைகளுக்குரிய, அதாவது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்குரிய அனைத்து சாமானும் இருக்குங்க பாருங்க. இவ்வளோ உண்டு சின்ன தண்ணி போத்தல்கள் இல்லாமல் இருக்கு. அதான் எல்லாமே இருக்குது. சின்ன ரிம்போத்தல்ல 250 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. குறைஞ்சது ஸ்டார்ட் இருக்கு. இப்படி 500 ரூபா, 450 ரூபா அப்படின்னு எப்படி என்னென்னு சொல்கிறது. இதெல்லாம் இந்த நல்ல பாரமா நல்லது, ஃபைபர் இதான ஃபைபர் பிளாஸ்டிக் மற்றது சில்வர் பயங்கர பலமாக இருக்குது. மேலோட்டமா தான் காட்டுறேன் இப்ப வந்து அடுத்ததுக்குள்ள போவோம் இதுக்குள்ள வந்து உடனே அப்படியே பாருங்க ஏசிக்குள்ள கொண்டு வருது இதுக்குள்ள வந்து எப்படியான பொருட்கள் நான் வச்சுக்கிறேன் இருக்குது. முன்னுக்கு வந்த உடனே சின்னாக்கள் இந்த பெண் ஐட்டங்கள்லேயே வித்தியாசமான டிசைன் வருது. இது அந்த எல்லா இடமும் இருக்காது. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு தேவையான பேனா ஐட்டங்கள் கலர் சகல் அதுவும் வந்து முன்னுக்கு இருக்குது. என்னண்ணா மற்றது வந்து இந்த இப்போத்தைய காலத்து பெண்களுக்கு தேவையான கிரீம்கள் இதில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு தேவையான கொம்பாசுகள் ஃபுல்லாக வந்து இதுகளெல்லாம் என்னென்ன விலையில இருக்குது? இதுகளெல்லாம் 300 ரூபா, 350 ரூபா. 300 ரூபாயிலேருந்து கொம்பாஸ் ஐட்டங்கள் இருக்குதான். அதோட இங்கே இந்த கையலுக்கு போடுற, ஓ இவ்வளவு இரு பாரமாக கிடக்குது. ஸ்டீல் காப்பு பொடியல் போடுறது, ஸ்டீல் காப்பு பொடியல் போடுறது. இங்கே பாருங்க பெண்கள் போடலாம். இதுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆ, அந்த சாக்லேட் பொக்கி ஐட்டங்கள் இப்படி இருக்கு. ஆ, இங்கே வர 2,750 ரூபா. சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறது அப்படியே இப்படியே கொண்டே கொடுக்கலாமே? கொண்டே கொடுக்குறாரு. ஆ, இப்படியே ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுமெண்டா அப்படியே இப்படியே தூக்கி கொண்டே கொடுத்தீங்கன்னா சரி. இங்கே பாருங்க உள்ளுக்கு எவ்வளோ இருக்குதுண்டு. ரெண்டாவது இங்கே பாருங்க குபேரன் சிலியல் இருக்குது. இங்கால பாருங்க எவ்வளவு வடிவாக இருக்கு இந்த சிலியல் எல்லாம் பார்க்கக்குள்ள மிகவுமே அழகாக இருக்குது. அடுத்தது மணிக்கூடு ஐட்டம் நான் இது ஃபுல்லாக மணிக்கூடு இருக்கு. மணிக்கூடு ஐட்டம் இருக்கு. முள்ளு ஃபேன்சி ஐட்டமும் இருக்குது. இந்த தோடுகள் நெக்லஸ்கள் அதுகள் இது ரெண்டும் எக்கச்சக்கமாக இருக்குதா? நெக்லஸ் ஐட்டங்கள், நெக்லஸ் ஐட்டம் ஃபுல்லாக காப்பு ஐட்டங்கள் இதில் மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பு இருக்குது. இதில் ஒரண்டி காப்பும் இருக்குது. ஒரண்டி காப்பு இருக்குது. ஒரண்டி ஐட்டம் ஒரண்டியோடையும் இருக்குதா? இந்த காப்புகள் நெக்லஸ்கள் இந்த தாலி கொடிகள் அதுகள் இதில் எல்லாம் நார்மலும் இருக்குதான். இங்கால பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்னா இருக்குது? என்ன வெடிங்களுக்கு போடுற சாரிகளுக்கு போடுற நெக்லஸ் ஐட்டம். ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு கலரில் வேண்டி போடலாம். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு சாரிக்கும் நீங்கள் ஒவ்வொரு கலர்களில் வேண்டி போடக்கூடிய மாதிரி இருக்குது. ஏ எல்லாம் ஒவ்வொரு ஒரு கலர் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்கள் மட்டும் இல்லை அங்கே வரையும் இந்த நெக்லஸ் ஐட்டங்கள்லாம் இருக்குது.
ஜே எல்லாம் ஒவ்வொரு ஒரு டிஷ் இதை பாருங்க எப்படி இருக்குண்டு. அப்படியே இஞ்சால் பார்த்தீங்களா பொம்மையார் இந்த வாகனங்களுக்கு வைக்கிறது, வீடுகளுக்கு வைக்கிறது, சோஃபா செட்டில் வைக்கிறது, இதில் என்ன விலை என்ன போதும்? இதில் 7500 இருக்குது, குறைஞ்சது 7500 ஸ்டார்ட் பண்ணது. நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய பேக்குகள் இருக்குது பாருங்கள், இவ்வளவு பேக்குகள் உண்டு. எல்லாம் சில்லு போட்டுனது தள்ளி கொண்டு போகலாம், அந்த வெளிநாடு போகிறாக்கள் அங்கே இங்கே தூரத்துக்கு போகிறாக்கள் உடுப்போல் வச்சு கொண்டு போகிறதுக்கு நல்ல பேக்கு. அடுத்தது வந்து இங்கே என்னென்ன இருக்குது? இதுலேயும் கன பொருட்கள் ஐட்டங்கள் இந்த இதில் கிஃப்ட்கள் கொடுக்குறதுக்கு இங்கே பாருங்கள், அந்த வீடுகளுக்கு கொழுவு வேணும் எவ்வளவு வடிவாக இருக்குன்னு இந்த மயில் எல்லாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்களா சின்ன பிள்ளைகளுக்குரிய சப்பாத்துகள் இதெல்லாம் லைட் எரியும் நடக்க இதுகள் லைட் எரியிற சப்பாத்துகள் எல்லாம் இருக்குது. உள்ள எல்லாம் மேலோட்டமாக சொல்லி கொண்டு போகிறோம், ஆனால் சொல்லாத சாமான்கள் முக்காவாசிக்கு கூட இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்குரிய காப்பு ஃபுல்லாக வந்து சின்ன பிள்ளைகளுக்குரிய காப்பு, பெரியாக்களுக்கு இல்லை பெரியாக்களுக்கு சின்னாக்களுக்குண்டு எக்கச்சக்கமான காப்பு. இங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்களா இது எல்லாமே காப்பு தான் ஃபுல்லாக, எல்லாம் ஒவ்வொரு ஒரு கலர்களில் இருக்குது. ஃபுல்லாக வந்து பர்த்டேக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாட போகிறீங்களா இந்த மொழுகுதிரியல் அதுகள் இதுகள் இங்க பர்த்டே என்ற அடித்த இதுகள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த கட்டி தூக்குறதுகள் அதுகள் இதுகள் இந்த இது கடிக்கிற ஸ்ப்ரே அந்த பூ மாதிரியெல்லாம் போய் விழும் அடிக்கக்குள்ள அதுகள் என்ன பண்டே ரே நிறைய இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து பர்த்டேக்குரிய நீங்கள் ஒரு பிறந்தநாள் கொண்டாட போகிறீங்களா டக்குண்டு சுண்ணாத்தில் இருக்கிற ஃபைன் செலெக்ஷனுக்கு ஓடி வந்தீங்களா அப்படியே வேண்டி கொண்டு போகலாம். அதோடு வந்து இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து தொப்பி, அதோட பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்குரிய பள்ளிக்கூட புத்தக பேக் இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒவ்வொரு படங்கள் டிசைனுகள் சின்ன பிள்ளைகள்லாம் கேப்பினம் அம்மா அதை அடித்தது வேண்டிதான் இதை அடித்தது வேண்டிதான்ட்டு இப்படியான பேக்குகளை வேண்டி கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக பள்ளிக்கூடம் போயிடும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பள்ளிக்கூட பிள்ளைகளுக்குரிய புத்தக பேக்கு, இங்கால பெரியாக்களுக்குரிய பேக்குகளும் கிடக்குது ஃபுல்லாக வந்து பெரியாக்களுக்குரிய பேக்குகள். இங்கால இங்கால பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து க்ரீம் ஐட்டம் இருக்குது, இந்த பொன்ஸுகள் அதுகள் இதுகள் ரெண்டு பூசி கீசி இப்போ வெள்ளையாக வரீங்க இல்லோ அந்த க்ரீம் ஐட்டம் எல்லாம் ஃபுல்லாக இதில் இருக்குது. எது வேணுமெண்டாலும் பூசி வெள்ளையாக வந்தாலும் சரி வெள்ளையாக விராட்டிலும் சரி எங்களுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. பக்கம் வந்து பொட்டு அதாவது ஒட்டு பொட்டுன்னு சொல்லுவோமே அதில் வந்து ஒவ்வொரு ஒரு வகையாக இருக்குது முழுக்க. இங்கே இங்கே பாருங்க இதெல்லாம் இவ்வளோ உண்டு. நீங்கள் இதில் கொடுக்குற கிஃப்ட் ஐட்டம் இந்த மணிக்கூடலாம் எப்படி இருக்குண்டு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் நீ பாருங்க இந்த மணிக்கூட இவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது பர்த்டே கொடுக்குறது கிஃப்ட் கொடுக்குற அப்படியான ஐட்டங்கள்லாம் இதுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் என்ன இருக்குது? இது இது வந்து என்னென்னு சொல்கிறது அந்த ஃபேசியலுக்கு ஏற்ற ஒயிட்னிங் க்ரீம்கள் வித்தியாசமான அந்த என்ன சொல்லுங்க அந்த நம்மையாகவே நேச்சுரல் வெள்ளையாக வர்றதுக்கு ஏற்ற அந்த க்ரீம் ஐட்டங்கள் அப்படியா? ம் கட்டாயமான கொண்டு தோவதான் உண்மையாக என்ன சொல்கிறது வெள்ளையாக ஒரு வாரத்துக்குரிய க்ரீமா அந்த க்ரீம் ஐட்டங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது பிள்ளைக்கு இங்கே பேபி ஐட்டங்கள் பபா கிடைக்கிறா சின்ன பிள்ளைகளுக்கு பபா கிடைக்கிற முப்பத்தொண்டுக்கு இதெல்லாம் பபா கிடைக்க போகணும் வந்தீங்கன்னா ஃபுல் செட் எடுக்கலாம். ஆ இங்கேயே அந்த நீங்கள் அந்த என்ன சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு கிஃப்ட் என்ன சொல்கிற ஒரு செட் ஒட்டு வருமில்ல அது இங்கேயே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். லுங்கியில் இருந்து துணியில் இருந்து அப்படியே சகலதுமே இங்கே இருக்குது. அது ஒரு செட்டாகவே விப்பி நம்ம இல்லைண்ணா அப்படி செட்டாக தெரியலாம் அப்படியே இருக்குது. இப்படியான பொருட்கள்லாம் இங்கே கீழ் மாடியில் இருக்குன்னா அடுத்தது வந்து மேல் மாடி. மேல் மாடியில் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் மேல் மாடியில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் அதாவது நான் முதலே சொல்லியிருப்பேன் ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது முழுக்கவே இங்கே எடுக்கலாம்ட்டு வாங்க இப்போ ரெண்டாவது மாடிக்கு போவோம். நாங்கள் அப்படியே மேல் மாடிக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த மாடியில் ஏறி போகிற இடம் எல்லாம் பொருட்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் கௌரவிப்புக்கு போடுற மாலை மாதிரி மாலை எல்லாம் இருக்குது. அப்படியே மேல் மாடிக்கு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் சின்ன பிள்ளைகள் ஓடுற கார்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல இப்படியெல்லாம் இருக்குமெண்டு எலக்ட்ரானிக் சாமானோன்னா நான் வேறு மாதிரி நினச்சிட்டேன் டிவி எல்லாம் அதுகளண்டு. ஆனால் இங்கே முழுக்கவே கிடக்குது பாட்டு கேட்குறதுலேருந்து ரேடியோ டிவி ஃபேன் இந்த சின்ன பிள்ளைகளுக்குரிய மோட்டர் சைக்கிள் இங்கே இதெல்லாம் பெட்டியில் ஓடுறது மெல்பூர் செக்ஷன் போயிட்டு வெற்றியில் ஓடுற மோட்டர் சைக்கிள்கள் கார்கள் வந்து பாருங்கள் இவ்வளோ இருக்குதுண்டு. மற்றது ஸ்டாண்ட் பேனுக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட் போட்டு கிடக்கு 7500 ஸ்டாண்ட் பேன் கிடக்கு. மற்ற இடத்துல எல்லாம் 11000 பண்ணி ஆரம்பிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 7500 ஸ்டாண்ட் பேன் இருக்குது. உண்மையிலேயே நான் டேபிள் பேனே 7500 தான் வேண்டினான். இங்கே வந்து ஸ்டாண்ட் பேனு 7500 இருக்குது. அதுதான் 10000 இருந்து 35000 மட்டும் கிடக்கு. 35 அந்த ரேஞ்ச் மட்டும் கிடக்கு. குறைஞ்சது 10000 இருந்து ஸ்டார்ட் பண்ணுது இருக்குது.
மற்ற டிவியும் அப்படித்தான். இப்போ வெளியால 65,000 ரூபாய் விற்கிறாங்க, நாங்கள் இப்போ 49,500 ரூபாய் போட்டுக்கிறாங்க டிஸ்கவுண்டோட. சிங்கர் டிவி இருக்கு, ஒரேஞ்ச் இருக்குது, வெளி விலையோட எங்கள்ட்ட 15,000 ரூபாய் கிட்ட டிஃப்ரெண்ட் வரும். மற்றது இப்படி இந்த எலக்ட்ரிக் கேட்டில் எல்லாம் தேவையான சட்டி பானை எல்லாம் கிப்ட் கிப்டா இருக்கு, அப்படி ஒரு செட் செட்டா இருக்குது. இங்க இதெல்லாம் பாருங்க, இந்த பேக் பண்றதுக்கு அந்த வீட்லயே கேக்குகள் பேக் பண்றதுக்கு நல்ல ஒரு சட்டி இது. ஃப்ரிட்ஜ் ஐட்டம் எல்லாமே இருக்குண்ணா. ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் எல்லாம் உங்கள்கிட்ட டபுள் டோர் எல்லாம் 80,000 ரூபாய் எடுக்கலாம். வெளியான 95,000 ஒரு 1,00,000 ரூபாய் விற்கணும். 85,000 ரூபாய்க்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் தெரியும். எல்லாம் அதே வாரண்டியோட ஷோரூம் நாங்கள் டீலர்ஸ் இப்போ இருக்கிறோம். ஆ ஓகே. இல்லை மற்றது கிரைண்டர் எல்லாம் 8,000 ரூபாயிலேருந்து இருக்குது. கிரைண்டர் ஐட்டங்கள் சில்வர் கப்போட வரும். இப்படி இருக்கு, 4 ஹப் வர கிரைண்டர் இருக்கு, 9,500 ரூபா. 4 ஹப் வரும், ஜூஸ் அடிக்கலாம். மற்றது சில்வர் எல்லாம் தேங்காய் பால் உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது, எதை சொல்றேன்னு எனக்கு தெரியல. அதுதான் ரொம்ப பிரச்சனை அண்ணா. எல்லாத்தையும் சொல்றத பார்க்க எல்லாத்தையும் வேண்டி கொண்டு போடும் போல இருக்கு, அப்படிதான் எனக்கு தோணுது. இங்கே பாத்தீங்கன்னா பூவர் ஐட்டம் இருக்குது ஃபுல்லா, ஒரு வீட்டுக்கு தேவையான பூவர். இங்கே பாருங்க, இதெல்லாம் சுத்தி சுத்தி லைட் அடிக்கும். பாருங்க, ஃபுல்லாக வந்து சுவர்களுக்கு கொள்வக்கூடிய மணிக்கூடுகள், அதுகளும் ஒவ்வொரு ஒரு டிசைன்களில் இருக்குது. இது வந்து இந்த பெரிய ராயர் இருக்குது, 9,750 ரூபா. இதுக்கு அடுத்தது 8,500 ரூபா, 6,500 ரூபாலேருந்து இருக்குது. இந்த என்னண்ணா வீட்டுக்கு வேண்டி வச்சுட்டு இந்த புக்ஸ் வேலை எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமாரி மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது, ஒவ்வொரு தட்டுகளும் இருக்குது. அதுக்குள்ளே இதை பண்ணி கொண்டு ஒரு மூலைகளை பிரிட்ஜ் மாதிரி வச்சுட்டு, நான் முதல் பிரிட்ஜ்ல நினைச்சு பிரிட்ஜ் மாதிரி வச்சுட்டு ஒரு இதுகளை திறந்து திறந்து புத்தகங்கள் கொப்பியல் அதுகள் இதெல்லாம்ண்டு மேலே ஒரு படிக்கிற பிள்ளை இருக்கிற நல்ல ஒரு பொருள் இருக்குது. பிரித்தி எவ்வளோ நான் பிரித்தி வந்து 23,500 ரூபா, 4 ஹப் ஆறுது, ஜூஸ் கப் வரும். 4 ஹப் ஆறுது 23,500 ரூபா. இது கிரைண்டரில் நம்பர் ஒன் கிரைண்டர். மற்ற இது இருக்குது, 3 ஹப்போடு இருக்குது, 17,500 ரூபா. இதுவும் பிரித்தி தான், பிரித்தி தான். 3 ஹப்போடு வரும், அது 4 ஹப்போடு வரும். மேலுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம், அதோட வந்து இந்த கட்டில்கள் கத்திரிகள் அதுகள் இது ரெண்டு எக்கச்சக்கமாக இருக்குது, சொல்ல இல்லாத அவ்வளவுக்கு பொருட்கள் இருக்குது. இங்கே எல்லாம் பாருங்கள், இந்த டோச் லைட்டுகள், சார்ஜர் லைட்டுகள் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது. மெக்குகள் எல்லாம் இருக்குண்ணா, ஆமாம் மெக் அதில் எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக இந்த செட்டுகள் எல்லாம் முடியும், எலக்ட்ரானிக் ஃபுல்லாக இருக்குது. தான் இதுக்கு அந்த ஸ்டீல் தண்ணிக்கு எல்லாம் வைக்கலாம். எவ்வளோ போகுது இது வந்து? இங்கே விலை 5,750 ரூபா. மேலுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஃபுல்லாக எலக்ட்ரானிக் சாமான், சின்ன பிள்ளைகள் விளையாடுற கார்களில் இருந்து பைக்குகளில் இருந்து சகல் அதுமே இருக்கும். கூட வீடுகளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே ஒரு இடத்துல வேண்டிக் கொள்ளலாம். இப்போ வாங்க நாங்கள் வந்து அடுத்த மாடிக்கு போவோம். இப்போ நாங்கள் வந்து 3வது மாடிக்கு வந்துட்டோம். 3வது மாடிக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா 1 வயசு பிள்ளையிலேருந்து 15 வயசு பிள்ளை வரையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூங்காக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. பாருங்கள், சரக்கேசுகளில் இருந்து இந்த விளையாட்டு சாமான் அந்த விளையாட்டு சாமான் எக்கச்சக்கமான விளையாட்டு பொருட்கள் வந்து சின்னாக்களுக்குரிய. அதுவும் வந்து நீங்கள் என்னத்துக்காக அண்ணா வச்சுக்கிறாருண்டா, அப்படியே கீழே வந்து ஷாப்பிங் பண்ணி போட்டு அப்படியே மேலே வந்து சின்ன பிள்ளைகளோட வந்து இருந்து அப்படியே ஒரு பின்னரம் ஒரு 4-5 மணிக்கு வந்து அப்பா அம்மாவோட வந்து அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணி போட்டு போகிற மாதிரி ஒரு இடம் தான் இது. நாங்கள் இப்போ இங்கே என்னென்ன விளையாட்டு பொருட்கள் இருக்குன்னு நான் நடக்கப்போம். ஆனால் இங்கே என்னென்ன மாதிரி விளையாட்டு பொருட்கள், சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பிள்ளைகள், 1 வயசு பிள்ளைகளுக்கு அப்படி பவுன்ஸில் ஏறி விளையாடுறது, மெரிவல் கிரவுண்டுகள் அப்படி இதில் ஏறி இருந்து இப்படி சுற்றி ஒரு சுற்றி மெடிக்கல் கிரவுண்ட் இருக்குது. வேறு இதில் சுற்றலாம், எல்லாம் கரண்ட்டில் வேலை செய்யும். 1 மணினா கரண்டில் சுற்றும் அப்படி தண்டை பாட்டுக்கு. மற்றது இந்த சின்னாக்கள் வந்து அந்த போலுகளுக்கு குதிச்சு இதுக்குள்ள அப்படி இப்படி சின்னாக்கள் வந்து இப்படி இதுக்குள்ள விளையாடக்கூடிய மாதிரி ஏறி இருந்து இருக்கிறாரு. சின்னாக்கள் விளையாடுற மாதிரி அப்படியே இந்த போலுகள் எல்லாம் இதுக்குள்ள காத்து அடிச்சு அப்படியே போட்டிருக்கணும். விளையாடு அடிச்சு விளையாடு. இங்கே பாருங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அப்படியே சரக்கேசும் இருக்கணும்னா அதுக்குள்ள போய் பவுன்ஸுக்குள்ள போயும் சரக்கேஸ் வந்து விளையாடலாம். அங்கே பாருங்க அதுக்குள்ள எல்லாம் அந்த காத்துல சரகி கொண்டு வர்றது. வாங்க அங்கே பார்ப்போம். இதுக்குள்ளே ஏறி சரக்கி கொண்டு வர்றதாண்ணா, இது என்னண்ணா? இது பவுன்ஸ், சின்னாக்கள் வந்து துள்ளி விளையாடுறது, ஏறி சரக்கேஸ் மாதிரி சரக்கியும் விளையாடுறது. உள்ளுக்க போனா இன்னும் தொங்கி ஜம்ப் பண்ணி விளையாடினா ஒரு எக்ஸசைஸ் ஆகி இருக்கும். அப்படி அந்த இது பவுன்ஸ் மாதிரி அதுக்குள்ள போட்டு அப்படியே எக்ஸசைஸ் அதுக்கு போயிட்டு தங்கச்சி துள்ளி காட்டி விடுங்க இருக்கு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னாக்கள் வந்து துள்ளி விளையாடக்கூடிய மாதிரி இருக்கு. வெளியில போய் எல்லாம் விழாத மாதிரி சைட்டில் உங்க பாருங்க சின்ன பிள்ளை விளையாடுற பார்த்தீங்களா, உள்ளுக்க வந்து அப்படியே துள்ளி துள்ளி விளையாடலாம். வாக்க
இது என்ன சின்ன வீடு மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு அதுல போயிருந்தது ஓகே இங்கே பார்த்தீங்களா சின்ன வீடு மாதிரி இருக்கு அந்த சின்ன பிள்ளையில நாங்கள் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு அதுல போட் இருக்குது அங்கே இருக்கு சின்ன கட்டில் மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயே போய் நின்று சின்ன பிள்ளையராக இருந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி விளையாடுறது இது கார் கேம்ஸ் மோட்டர் சைக்கிள் கேம்ஸ் அப்படி ஷூட்டிங் கேம்ஸ் எல்லாமே இருக்கு ஷூட்டிங் கேம்ஸ் கார் பாருங்க இதெல்லாம் உண்மையிலேயே சின்ன பிள்ளைகளுக்கு விருப்பமான ஒரு விளையாட்டு வேறு இருந்து பைக் ரேஸ் பண்ணுறது டிஸ்பிளேயை பார்த்து ரேஸ் பண்ணால் நல்லா இருக்கும் இதுவும் வந்து ஓடுறது என்னென்னா இது அப்படி இந்த ஆடுறது இப்படி இது ரெண்டு பக்கம் டிரைவ் இதுன்ற மாதிரி அப்படி ஆடுது ரெண்டு பாட்டிக்கு எல்லாம் ஆடும் ஊஞ்சால் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு என்ன சொல்கிறது பெரிய மைதானத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் இந்த ரூமுக்குள்ளே இருக்குது சரக் கேஸ் அண்ணா இப்போ இதுகள் விளையாடுறதுக்குரிய பேமெண்ட் என்ன மாதிரி 200 ரூபா என்ட்ரன்ஸ் கேட் மற்றது இந்த எலக்ட்ரானிக்கில் விளையாடுற ஐட்டங்களுக்கு 50 ரூபா 100 ரூபா பாயிண்ட்ஸ் போட்டு விளையாடுறதிலும் இருக்குது ஷூட்டிங் கேம்ஸ் கார் கேம்ஸ் அதுகளுக்கு 50 ரூபா 100 ரூபா அப்படி இருக்குது ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் சின்னாக்கள் வந்து விளையாடினா என்ட்ரன்ஸோடைய விளையாடி போட்டு போகலாம் கொஞ்சம் பெரியாக்கள் விளையாடுறதுல தானே எலக்ட்ரானிக் விளையாடிவினம் கார் கேம்ஸ் ஷூட்டிங் கேம்ஸ் விளையாடிவினம் ஒரு வயசு பிள்ளைகளுக்கு 200 ரூபாவுடைய விளையாடக்கூடிய மாதிரி வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து வாகனம் ஒன்று இருக்குது வேறு இருந்து விளையாடலாம் இதுவும் இருந்து கார் கேம்ஸ் வந்து கார் ஓடுறது இப்போ சின்னாக்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஏறி இருந்து டிஸ்பிளேல வந்து கார் ஓடலாம் நல்லா இருக்குது கியர்கள் எல்லாம் இருக்குது எங்கள்ட்ட உண்மையான வாகனம் ஓடுற ஃபீலிங் இருக்குது இதில் வந்து இருந்து ஓடிச்சினமெண்டா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே பார்த்துட்டேன் உண்மையிலே ஒரு மைதானத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு எனக்கு அவ்வளவு பொருட்கள் இதுக்குள்ளே இருக்குது இந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளே நீங்களும் மறக்காமல் வந்தீங்கன்னா அந்த பைன் செலெக்ஷனில் வந்து நீங்கள் அப்படியே கீழே பேச்சஸ் பண்ணி போட்டு மேலுக்கு வந்து பிள்ளைகளோட வந்து மேலுக்கு 3வது மாடிக்கு வந்தீங்கன்னால் இந்த பொருட்கள்லாம் சின்ன பிள்ளைகளை வச்சு விளையாடலாம் உண்மையிலே அந்த சனி ஞாயிறு அப்படியான ஒரு டைம் ஒரு போகாத டைமுகள் அப்படியான டைமுகளில் வந்தீங்கன்னால் நல்லா இருக்கும் இப்போ இதே மாதிரி அங்காள் பக்கம் இருக்கும் அதை செக்ஷன் இருக்கு அதை போய் பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னால் அடுத்தது அடுத்த சைட் விளையாடலாம் ஏ இந்த போட்டை தூக்கி இதுக்குள்ளே போட்டுட்டு ரெண்டு பேர் அப்படியே காலால் உலாக்கி உலாக்கி போகிறது சின்னாங்க பாருங்கள் எப்படி போகுதுண்டு அப்படியே உள்ளுக்கெல்லாம் இருந்து விளையாடலாமா என்னண்ணா உள்ளுக்கு இருந்து அப்படியே ஓடலாமா பார்த்தீங்களா இந்த மேல் மாடியில் உள்ள இந்த ரூமை வந்து எப்படி அண்ணா அழகாக வச்சுக்கிறாருண்டு ஒரு சின்ன பிள்ளைகள் வந்தால் விட்டுட்டு போக மரம்மர் அது அந்தளவுக்கு இங்கே உள்ள விளையாட்டு சாமான்கள் இருக்குது இப்படி இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கார்கள் அதுகள் இதுகள் இங்கே வாகனங்கள்னுக்கு இது வந்து வந்து இப்போ ஒரு ஆள் இருந்துச்சுனமெண்டா இதில் அந்த இதுங்கட இதை சுற்றி 3 ரவுண்டு ஓடலாம் ஒரு 5 அந்த டைம் இருக்குது அந்த டைமுக்குள்ளே அப்படி 3-4 ரவுண்டு ஓடக்கூடிய மாதிரி வரும் அப்படியே ஓடி போட்டு தண்டபாட்டிக்கு வந்து நிற்கும் தண்டபாட்டி ஒரு டைமுக்குள்ளே வந்து ஒரு கால் ஏறி இருந்தாலும் 4 ரவுண்டு ஓடி போட்டு தன்பாட்டிலே வந்து நிற்குமா இங்கே அடுத்தது சுற்றி சுற்றி சறக்கி கொண்டு வரது சறுக்கி சைட்டுங்க இங்கே வருங்க இதில் வந்து அப்படியே சுற்றி சுற்றி சறக்கி கொண்டு வரலாம் இதில் இருந்து அப்படியே சறக்கி கொண்டு கீழே போகலாம் இங்கே வருங்க இதெல்லாம் இவ்வளோ வடிவாக இருக்கும் இங்கே இதெல்லாம் அப்படியே சறக்குறது தான் பார்த்தீங்களா இப்படி இருக்குதுண்டு உண்மையிலே நினைச்சு கூட பார்க்கல இப்படி இருக்குமாண்டு நான் இதுக்குள்ள இதென்னா இதுவும் அதே மாதிரி இந்த உள்ள பார்த்தீங்களே அதே மாதிரி ஒரு பவுன்ஸ் உண்டு இங்கே வர எலும்பு அது இரண்டு உடம்பு அங்கே மேலே எடுத்து விட்டேன்னா மேலே பெருசாக வரும் இன்னும் முழுவதும் பெருசாக இல்லை உள்ளுக்க மூடி எல்லாம் செட் பண்ணியிருக்குது இதுக்குள்ளே வந்து உள்ளுக்க துள்ளி துள்ளி விளையாடுறதா துள்ளி துள்ளி பவுன்ஸ் மாதிரி விளையாடுறது ஏறி நின்று இது காத்துகள்லாம் அந்த மாதிரி இருக்குது என்ன சொல்கிறது சின்ன பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு விளையாட ஒரு பெஸ்ட்டான இடம் ஒன்று தான் சொல்லணும் இப்படி ஒரு இடமும் நான் காணலை இஞ்சால சைட்டில் உண்மையிலேயே அந்த அளவுக்கு இருக்குது இங்கே4 ஏக்கர் பிரதேசத்தை சுற்றி பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் உண்டு அந்தளவுக்கு இதுக்குள்ளே பொருட்கள் இருக்குது
ஒரு சின்ன பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்தாலும் சரி, இல்லை பெரியாக்கள் வந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான அவ்வளவு பொருட்களையும் வேண்டலாம். அதோட வந்து இங்கே விளையாட்டு பொருட்கள் இருக்குது, அதுகளையும் கூட சின்னாக்களை கூட்டி கொண்டு வந்து அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் மறக்காம இங்கே வந்தால் சுண்ணாக சந்தியிலிருந்து 100 மீட்டர் KKS ரோட்டில் இருக்கிற பைன் செலெக்ஷனுக்கு வாங்க, HNB பேங்க் பக்கத்தில் இருக்குது. வந்தீங்களோண்டால் இவ்வளோத்தையும் நீங்கள் அனுபவிச்சு நீங்கள் வேண்ட வேண்டிய பொருட்களையும் வாட்டி கொண்டு போகலாம். இந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். பாய்.